எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி வந்து சோயா பிரியாணி. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு பெரிய சைஸு சிவப்பா வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய சைஸு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி வெள்ளைப்பட தொளி உரித்து தோல் உரித்து இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை வெட்டி வச்சுருக்கேன், கழுவிட்டு வெட்டியிருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உடைச்ச முந்திரி பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். அதற்கப்புறம் தயிர் ஒரு 1/2 கப்புக்கு தயிர், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இதுதான் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிற மசாலா. நம்ம வேறு எதுவும் பொடியோ இல்லை கடை மசாலாவோ ஆட் பண்ண போகிறதில்ல. இதுதான் நம்ம பிரியாணிக்கான ஹோல் மசாலா. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு, 1 டீஸ்பூனுக்கு மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 3 பச்சை ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், அப்புறம் சின்ன சைஸுக்கு பிஞ்ச் சைஸுக்கு ஜாதிக்காய், பட்டை ஒரு 2 இன்ச்சுக்கு பட்டை, அப்புறம் கிராம்பு 4, அப்புறம் ஜாவித்திரி யூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிற மசாலா. இதை நாம் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணிவிட்டு நம்ம இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து ஜீரக சம்பா ரைஸு யூஸ் பண்ணுறேன். இந்த ரைஸை நான் ஊற வைக்கலை, ஒரு 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை வடிகட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது நீங்கள் பாஸ்மதி இருந்தால் அதையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் சீரக சம்பா எடுத்தீங்க அப்படின்னா அந்த வாசமே நல்லா எடுத்து கொடுக்கும். பிரியாணி அந்த கழுவி வைக்கும்போது அந்த பிரியாணி வாசம் வரும். அதனால் நீங்கள் சீரக சம்பா யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் சோயாபாலை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு அதை லைட்டாக புழிஞ்சிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் சோயாபாலை ஒன்று உடனே வேணும் சோயாபால் அப்படின்னா சுடுதண்ணியில் ஊற போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் கூட ஒரு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் எடுக்கும் அதில் ஊறி எடுக்கிறதுக்கு. அப்படி ஊறி எடுத்த உடனே லைட்டாக புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். தண்ணியோடு நம்ம அந்த பாலை நான் போடல. அப்புறம் இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய்யும் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெயும் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நெய் சேர்த்து அந்த பிரியாணி நல்லா வாசத்தை கொடுக்கும். அதனால் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். முதல்ல நாம் இந்த ஹோல் மசாலா எல்லாத்தையும் முதல்ல அரைச்சி பொடியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், பொடி ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே எண்ணெயையும் நெய்யையும் போட்டு வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். ஏன்னா பிரியாணிக்கு வந்து வெங்காயம் ப்ரௌனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு, கலரும் கூட டேஸ்ட்டு. ஏன்னா அதுவும் நீங்கள் வெங்காயம் யூஸ் பண்ணும்பொழுது ரெட் ஆனியனே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருந்து வர ஸ்வீட்னஸும் அந்த ஸ்பைஸியும் பிரியாணிக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எல்லோ ஆனியனையோ ஒயிட் ஆனியனையோ யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட் கொடுக்காது. நான் இதில் முந்திரி பருப்பை போட்டு வதக்குறேன். நீங்கள் நினைக்கலாம் முந்திரி பருப்பை எண்ணெய் நெய் ஊற்றும் போதே போடலாம், அப்படி போட்டால் முந்திரி பருப்பு கரிஞ்சிரும். அதனால் நம்ம இந்த நேரத்தில் முந்திரி பருப்பை போட்டு வதக்குறோம். இதோடு சேர்த்து இடித்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடையும் கீறி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் நம்ம போட்டு வதக்க போகிறேன். எப்போவுமே இஞ்சி வெள்ளைப்பூடு அந்த நேரத்தில் நாம் வந்து இடித்து போடணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ லைட்டாக 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், தக்காளியை போட்டிருக்கேன். இதோட நான் இப்போ வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் தக்காளியும் சீக்கிரம் குக் ஆகும். அந்த தக்காளியிலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும், வெங்காயமும் நமக்கு நல்லா வதங்கி வரும். அதனால தான் நான் இது இந்த நேரத்தில் இதை போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு, தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் கழுவிட்டு வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லியையும் புதினாவையும் இதில் நான் போட்டுறேன். எப்போவுமே பிரியாணி பண்ணும்பொழுது புதினா கொத்தமல்லி ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா பிரியாணி டேஸ்ட்டு நல்லா இருக்குது, அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. அதனால தான் நம்ம போடுறோம். இதில் 1/2 கப்புக்கு நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம இடித்து அதை அரைச்சி வச்சுருக்க மசாலா பிரியாணி மசாலா பவுடரை போட்டு அதையும் கிண்டுங்க. இன்னொன்று முக்கியமான ஒரு டிப் என்னென்னா, இந்த இது பண்ணும்போது இந்த மசாலா கிண்டும்போது இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இந்த தயிர்லேயே அந்த ஆனியன் அப்புறம் டொமேட்டோலேருந்து வர தண்ணியிலையே இந்த மசாலா குக் ஆகணும். ஏன்னா நாம் இந்த பிரியாணியை எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வைக்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வைக்கும்போது கரெக்டான அளவு தண்ணி ஊற்றணும். ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அரிசி குழஞ்சிரும். ஸோ பிரியாணி ரொம்ப ஒட்டி ஒட்டி வந்துடும். அதனால நம்ம அதை இப்படி யூஸ் பண்ணாமல் தண்ணி சேர்க்காமல் இந்த கிரேவி எடுத்துக்கணும். இந்த நம்ம கிண்டுற இந்த கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாகவும் வந்துடக்கூடாது, ட்ரையாக ரொம்ப ட்ரையாகவும் போயிடக்கூடாது. இது மாதிரி 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதை
அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சோயா பாலை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ஊற வச்சுருக்க சோயா பாலை இதில் ஆட் பண்ணுறேன். சோயா பாலை ஆட் பண்ணிட்டு நல்லா லைட்டாக அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு சோயாபாலை போட்டு நல்லா கிண்டுங்க. அது எல்லா சோயாபாலுமே இந்த டொமேட்டோ ஆனியன் மிக்சரால் ஃபுல்லாக கோட்டாக இருக்கணும். அது வந்து நல்லா கோட்டான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து ரைஸ் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கோட்டாயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ரைஸ் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப ட்ரையாகவும் இல்லை. இப்போ நாம் வந்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, கழுவி வடிகட்டி வச்சுருக்க அரிசியை இதில் சேர்க்குறோம். நான் இங்கே அரிசியை ஊற வைக்கல, அதனால தாராளமாக நீங்கள் ஒரு கப்பு அரிசிக்கு வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து அரிசியை ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி தான் ஊற்றணும். ஏன்னா அதிலே அது பொதுமிரும், ஏற்கனவே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா. அதனால 1.5 கப்பு குறைச்சிக்குங்க. ஸோ நான் இங்கே 2 கப்பு ரைஸுக்கு 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாம் கழுவி வெட்டி வச்சுருக்க மிச்சமுள்ள புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு தேவையா ஆட் பண்ணுங்கள், அப்படி உப்பு வேண்டாமா விட்டுருங்க. அப்போ எதுக்கு நம்ம புதினா கொத்தமல்லி இப்போ ஆட் பண்ணுறோன்னா, கடைசி நேரத்தில் ஆட் பண்ணும் பொழுது அந்த பிரியாணி குக்காகி வரும்போது மேலே அந்த புதினா நல்லா குக்காகி கருப்பு கலரில் நல்லா இருக்கும், நல்லா அது வந்து வாசமாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம கடைசி நேரத்தில் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் அதை மூடிட்டு எனக்கு ஒயிட் ரைஸ் ஆப்ஷன் என்னுடைய குக்கரில், அதனால் அதை செட் பண்ணுறேன். உங்கள் ரைஸ் குக்கரில் என்ன இருக்கோ அதை செட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு பிரியாணி குக் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் இதை ஓப்பன் பண்ண உடனே கத்தியவோ ஃபோர்க்கோ வச்சு அந்த சைட்ஸை ரிலீஸ் பண்ணி விடுங்க. லைன் 2 லைன் போட்டு விடுங்க. எதுக்குன்னா இந்த பிரியாணி இன்னும் கொஞ்சம் குக் ஆகாமல் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது, தனித்தனி அரிசியாக நமக்கு கிடைக்கும். அதுக்காண்டி தான் நாம் இப்படி இந்த இது பண்ணுறோம். இப்படி பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் அப்படியே ரைஸ் குக்கரில் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த சோயா பிரியாணியை நீங்கள் வந்து ரைத்தாவோ இல்லைனா ஏதாவது குருமாவோ வச்சு சாப்பிட்லாம். ஆனியன் அப்புறம் தயிர் போட்டு ரைத்தா வைக்கலாம். ஆனியன் பிடிக்காதவங்க வந்து கொஞ்சம் தயிர், திருவின கேரட்டு அப்புறம் வெள்ளரிக்காய் போட்டு அதில் கொஞ்சம் உப்பும் மிளகும் போட்டு விரவி வச்சு சாப்பிட்டா அதுவும் நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சமையல் விருந்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.